ஒரு நாள் கூட போய் ஜெயிலில் லோக்கல் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டுவாங்க அனுபவத்துக்காக அப்படி சொன்ன என்ன சொல்லுவீங்க? பத்து நாள் நல்ல பிளான் தான் போடுவீங்க. ஸோ நீ பத்து நாள் நல்ல பிளான் தானே போடுற, அப்போ உன்னை படைச்சவரும் வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்ல பிளானாக தான் போட்டிருக்காரு. அவருடைய வரைபடத்தில் ஒரு நாளும் கெட்ட நாளே கிடையாதியா? கெட்டவர்கள் இருக்கலாம், ஆனால் கெட்டது நடக்காது. கையெழுத்து ஆமே. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற பிளான் அதுதான், பிளான் அதுதான். நீ பிரச்சனை என்னன்னா, எல்லாரும் வாழ்க்கையிலேருந்து கடவுளை பார்க்குறாங்க, அனுபவத்திலேருந்து கடவுளை பார்க்குறாங்க. ஆனால் உண்மை என்னென்றால், நீங்கள் கடவுளிடமிருந்து தான் அனுபவத்தை பார்க்கணும். தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற திட்டங்கள் 365 நாட்களும் நல்ல நாட்கள். தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாயிருக்கிறது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. 365 நாள் அவர் படைச்சார்னா 365 நாட்களும் நல்ல நாட்கள். அப்போ பைபிள் சொல்லுது, தீங்கு நாளில் அவனை எதிர்க்கும்படி அப்படின்னு ஒரு வசனம் வருது. நேற்று நான் வாசிக்கிறப்ப, அப்போ தீங்கு நாள்னு ஒன்று இருக்கா? இல்லையா ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வச்ச நாள் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். இந்த இடத்துல தீங்கு நாளில் அவனை எதிர்க்கும்படி என்கிற வார்த்தை நம்மை குறித்து எழுதப்படவில்லை. நீங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் திடீர்னு ஐயா எனக்கு தீங்கு நடந்துருச்சியான்னு வருவான் பாருங்க, அவனுடைய தீங்கு நாளில் அவனுக்கு அதை எதிர்க்கும்படிக்கு நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். That word is not connected to me. Amen. சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தீங்கு நாள் ஒன்னே கிடையாது. பத்து நாள் வந்து நீங்க சுற்றுலா ஸ்தலம் போறீங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். பத்து நாள் என்ன போறீங்க? ஒரு டூர் பிளான் போறீங்க, சிம்லாக்கு போறீங்க. ஒரு நாள் சிம்லா போறீங்க, ஒரு நாள் இப்படியே ஒரு பிளானை போட்டுட்டு, 5 நல்ல நல்ல பிளானாக போடுறோம், சரி 9 நல்ல பிளான் போட்டோம், ஒரு நாளாச்சும் ஏதாச்சும் கெட்டதாக பிளான் போடுவோம். நம்ம என்ன செய்வோம்? நேராக போய் கார் எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் வண்டி எடுத்து வரும் மேலே ஏற்றிடுவோண்டா, அப்படி திட்டம் போடுறீங்களா? இப்போ நீங்கள் போடுறீங்க, 10 பிளானை காமிச்சோன்னு ஒருத்தர் சொல்லுவார், 10 நல்ல பிளானாக போட்டிருக்கீங்க, ஒரு நாள் கூட கெட்ட பிளானே கிடையாதா? ஒரு நாள் கூட போய் ஜெயிலில் லோக்கல் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க அனுபவத்துக்காக, அப்படி சொன்னீங்க என்ன சொல்லுவீங்க? 10 நல்ல பிளான் தான் போடுவீங்க. அப்போ நீ 10 நல்ல பிளான் தானே போடுற, அப்போ உன்னை படைச்சவரும் வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்ல பிளானாக தான் போட்டிருக்காரு. அவருடைய வரைபடத்தில் ஒரு நாளும் கெட்ட நாளே கிடையாதியா? கெட்டவர்கள் இருக்கலாம், ஆனால் கெட்டது நடக்காது. கையெழுத்து ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, கெட்டவே இருக்கட்டும்டா, கெட்டது நடக்காது. பணக்காரங்க போயிட்டா, ஏன்னா பணம் போகாது உங்களுக்கு. எதிர்ப்புகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் புகழ்ச்சி போகாது. எப்படி பாருங்க, எல்லாமே எதிர்மறை நடந்துகிட்டு இருக்கோம், ஆனால் உங்களுக்கு மட்டும் எல்லாமே நேர்மறை நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ தேவன் உங்களோடு இருக்கும்போது சகலம் நல்ல நாளாகத்தான் வைத்திருக்கிறார். தீமையான நாள் என்று எதுவுமே கிடையாது. ஆகவே தேவன் செய்கிறது எதுவுமே என்றைக்கும் வந்து நிலைத்து நிற்கக்கூடியதாக தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது.